ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை வந்து யாராவது இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அது மட்டும் இல்லாமல் என்னோட சேனலை வந்து தொடர்ந்து பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே வந்து நான் ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இதே மாதிரி தொடர்ந்து பார்த்து வந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னோட வீடியோவை பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. தயவு செஞ்சு என்னோட ரெக்வஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அஸ்மிதா வில்லேஜ் சேனல் வந்து 2K சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணியாச்சு. அந்த ஹாப்பியான விஷயத்தையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த ஹாப்பினஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களால் மட்டும்தான் என்னோடய சேனல் வந்து 2K சப்ஸ்கிரைபர், 2000 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணேன் அப்படின்றத வந்து நான் பெருமையோடு நான் சொல்லிக்கிறேன். உங்களோட ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் இருக்கிறதுனால தான் இப்போ இன்றைக்கி வந்து அஸ்மிதா வில்லேஜ் சேனல் வந்து 2K சப்ஸ்கிரைபர் தாண்டி வந்து போயிட்டுருக்குது. தொடர்ந்து இதே மாதிரி வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம அஸ்மிதா வில்லேஜ் சேனலில் வந்து வில்லேஜ் சேனல் நேமே பார்த்தீங்கன்னா அஸ்மிதா வில்லேஜ் சேனல் நேமு. வில்லேஜ் சம்மந்தமான வீடியோஸு, வில்லேஜ் சம்மந்தமான விளாக்ஸு, ஒரு வில்லேஜ் லைஃப்பில் வந்து எப்படியெல்லாம் வந்து லைஃப் ஸ்டைல் இருக்கும் அப்படின்றத மாதிரி வீடியோஸ் தான் கண்டிப்பாக வரும். அது மட்டும் இல்லாமல் என்னோட சப்ஸ்கிரைபர் வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணி இந்த மாதிரி வீடியோ போடுங்க, அந்த மாதிரி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு முடிஞ்ச எனக்கு தெரிஞ்ச விஷயத்த வந்து அவங்க கேட்கும்போது நான் வந்து அதுவும் ரிப்ளைவாக வந்து வீடியோவாக போடுறேன். தொடர்ந்து வந்து இதே மாதிரி எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோ வேணும் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் வந்து கேளுங்கள். கண்டிப்பாக வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயத்த வந்து நான் வீடியோவாக வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன வீடியோ பார்க்குறோம் அப்படின்னா, நேற்று வந்து என்னோடய சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி மணி சேவிங் டிப்ஸ் சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஏற்கனவே வந்து நான் வந்து நம்மளோட ஹோம் டூர் வீடியோ வந்து போட்டிருந்தேன். அந்த ஹோம் டூர் வீடியோவில் வந்து நிறைய கொஷின், நீங்கள் வந்து எப்படி மணி சேவ் பண்ணீங்க, எப்படி வந்து வீடு கட்டினீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஷின் கேட்டிருந்தாங்க. அந்த கொஷின் எல்லாமே சேர்த்து வச்சு நான் வந்து இந்த மாதிரி தான் என்னோடய 15 வருட கனவு இல்லம் நிறைவேறியது இப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுலேயுமே பார்த்தீங்கன்னா நான் வந்து வீடு கட்டுறதுக்கு வந்து எப்படியெல்லாம் சேவ் பண்ணேன் அப்படின்ட்டு கொஞ்சம் ப்ரீஃபாக வந்து சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ பார்க்கணுன்னா நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து மணி சேவிங் டிப்ஸு, நான் வந்து எப்படியெல்லாம் சேவ் பண்ணுறேன், ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொரு விதமாக வந்து சேவ் பண்ணுவாங்க. நான் வந்து எங்கள் ஊரில் வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக என்ன இருக்குதோ நான் வந்து எப்படி சேவ் பண்ணுறேன் அப்படின்ற விஷயத்த நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே வந்தாச்சு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மணி சேவிங் அப்படின்றதே வந்து வாழ்க்கையில் வந்து எல்லாருக்குமே ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அது வந்து கண்டிப்பாக எல்லாமே வந்து எல்லாருமே வந்து பண்ணால் தான் ஒரு நாளைக்கு வந்து எல்லாமே வந்து அச்சீவ் பண்ண முடியும். இப்போ வந்து நம்ம ஏதாவது ஒரு இப்போ வந்து நம்ம வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சா அந்த வீடு கட்டுறதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டிலே சேவ் பண்ணி வச்சுருந்தா தான் அந்த வீடு கட்ட முடியும். நம்ம எடுத்தோடனே நம்ம வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வீடு கட்டுறதுக்கான பணம் வந்து அப்பயே ரெடி பண்ண முடியாது இல்லைங்களா. அதனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணணும். பிளான் பண்ணிட்டு தான் நம்ம வந்து அதுக்கான விஷயத்தை வந்து நம்ம ஆரம்பிக்கவும் முடியும், இல்லை செய்யவே முடியும். இல்லை வந்து நம்ம எதுவுமே பண்ணாமல் நம்ம வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக அது முடியவே முடியாது. அதனால் ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, பிளான் பண்ணணும். நம்ம எப்படி ஃபஸ்ட்டு மணியை வந்து சேவ் பண்ணணும், எப்படி நம்ம வந்து நம்ம அச்சீவ் வந்து நம்ம நிறைவேற்றணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு விஷயத்தை வந்து பிளான் பண்ணிக்கணும். அந்த மாதிரி பிளான் பண்ணி நம்ம பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம என்ன நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக நம்மளால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எப்பவுமே ஃபஸ்ட்டு பிளான் பண்ணிக்குவேன். நம்ம இப்போ நான் வந்து ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு என்னுடைய எய்ம் இருந்துச்சு. அந்த வீடு கட்டுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா, நானும் என்னோட ஹஸ்பண்டும் வேலைக்கு போனோம். வேலைக்கு போயிட்டுமே வந்து நம்மளுக்கு வந்து அன்றாட வாழ்க்கையில் வந்து எல்லாமே தேவைகள் இருக்கும். அந்த தேவை எல்லாத்தையுமே வந்து எனக்கு வந்து எல்லாருக்குமே வந்து அப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஆசை இருக்கும். அதே மாதிரி தான் எனக்குமே ஃபஸ்ட்டு அந்த ஆசை எல்லாத்தையுமே வந்து நான் வந்து உதறி தள்ளிட்டு நான் ஃபஸ்ட்டு கோல் என்ன அப்படின்னா, நம்ம நல்லா வீடு கட்டணும். அந்த வீடு கட்டுறதை நோக்கி நம்ம போனோம் அப்படின்னா அந்த வீடு கட்டுறத அந்த கனவு மட்டும்தான் நம்ம மனசுக்குள்ளே இருக்கும், மற்றது எதுவுமே நம்மளுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை பிளான் பண்ணி நம்ம வந்து இப்போ கண்டிப்பாக ஒரு 3 இயர்ஸில் நம்ம வீடு கட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அந்த 3 இயர்ஸில் வந்து நான் எப்படி வீடு கட்டினேன் அப்படின்றத நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இது வந்து எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம ஃபஸ்ட்டு வந்து பிளான் பண்ணிக்கணும். நம்ம ஏதாச்சும் நம்மளுக்கு ஒரு லட்சியம் இருக்குது அப்படின்னா அந்த லட்சியத்துக்கு வந்து நாம் என்ன பண்ணணும் நாம் அப்படின்றத வந்து நம்ம ஃபஸ்ட்டே பிளான் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். என்ன தான் இப்போ வந்து ஆண்கள் போய் சம்பாதிச்சாலுமே வீட்டில் இருக்கிற பெண்களாக இருந்தாலும் சரி, அதை பெண்கள் அப்படின்னா வந்து அது அவங்களோட அம்மாவாக இருந்தாலும் சரி, அவங்களோட ஒய்ஃபாக இருந்தாலுமே சரி, யாராக இருந்தாலுமே சரி, அவங்க வந்து ஒரு பொன் மனசு வச்சா மட்டும்தான் நல்லா நம்ம சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அந்த சிக்கனம் அந்த பொறுப்பு எல்லாமே வந்து அந்த பெண்கள் கிட்ட தான் இருக்கும். அந்த பெண்கள் மனசு வச்சா கண்டிப்பாக எல்லாத்தையுமே பண்ண முடியும். அந்த பெண்ணுக்கு வந்து நம்ம சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா வந்து ஒரு ஸ்கூல் போகிற
போகிற வரையும் வந்து நம்ம ஏதாச்சும் ஒன்று சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைலாம் நான் வந்து வீட்டில் செய்வேன். இதன் மூலிமா வந்து நான் வந்து சேவ் பண்ணி வந்து நானும் சின்ன சின்ன சேவிங்ஸ் எல்லாம் பண்ணுவேன். அந்த மாதிரி எந்த மாதிரிலாம் நான் சேவ் பண்ணுறேன் அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த வில்லேஜ் சைட்லலாம் நிறைய வந்து மகளிர் சுய உதவிக்குழு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கான ஒரு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த புக்கு. பேர் வந்து பார்த்திங்கன்னா சேமிப்பு கடன் புத்தகம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே பேர் இருக்கும். எல்லா ஊர்லேயுமே எல்லா வில்லேஜ் சைடுமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாகவே இந்த சேவிங்ஸ் ஸ்கீம் வந்து இருக்குது. இதில் வந்து நிறைய பெண்கள் வந்து அதாவது வில்லேஜ் சைடில் இருக்கிற பெண்கள் வந்து நிறைய வந்து சேவ் பண்ணுறாங்க. நிறைய அதன் மூலிமா வந்து நிறைய பேர் டெவலப் ஆனவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ ஒரு 2 இயர்ஸ் வந்து நான் ஜாயின் பண்ணி இது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டோட இது தான் நினைக்கிறேன். பட்டு பேங்க்குக்கெல்லாம் போய் போயிட்டு லோன் வந்து சேங்ஷன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு கடன் வேண்டாம் நம்ம எடுத்துக்கலாம், இல்லைன்னா நம்ம கடன் எதுவுமே வேண்டாம் அப்படின்னா நம்ம சும்மா மாதத்துக்கு வந்து 2 டைம் வந்து ஒரு மாதத்துக்கு வந்து 2 டைம் வந்து இந்த கூட்டம் நடக்கும். அந்த கூட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா 20 மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க. வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ வேணாலும் சேவ் பண்ணலாம். அதாவது 100 ரூபாயிலிருந்து 500, ஒரு மாதத்துக்கு வந்து 100 ரூபாய், 200 ரூபாய், 500 ரூபாய், 1000 ரூபாய், இந்த மாதிரி நம்ம எவ்வளோ வேணாலும் நம்ம சேவ் பண்ணலாம். நம்ம சேவ் பண்ண வந்து அது வந்து அதில் வந்து ஆட் பண்ணி இந்த புக்கில் வந்து ஒவ்வொரு மாதத்துக்கும் வந்து நம்ம இவ்வளோ சேவ் பண்ணுறங்க அப்படின்னு சொல்லிட்டு புக்கில் வந்து ஆட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏதாச்சும் கடன் இப்போ அர்ஜென்ட்டாக வந்து நம்ம ஏதாச்சும் ஒன்று வாங்கணும் அப்படின்னு சொன்னால் வந்து நம்ம கடன் வந்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு வந்து நம்ம அதை கட்டிட்டு வரணும். இது வந்து நம்ம ஒரு 5 இயர்ஸ் இல்லைன்னா 3 இயர்ஸ் 7 இயர்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு ஃபுல் அமௌண்ட் வந்து பிரித்து கொடுத்துருவாங்க. நம்ம எவ்வளோ சேவ் பண்ணுறோமோ அதை சேவ் பண்ணுறத போக மற்ற வட்டி, அதாவது நம்ம ஒவ்வொரு மாதமும் வந்து ஒவ்வொருத்தருங்க வந்து எடுப்பாங்க இல்லைங்களா, அந்த சேவிங்ஸ் மணியை வந்து ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொருத்தரும் வந்து எடுத்துக்குவாங்க சங்கக்கடன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி எடுக்கும்போது அவங்க வந்து கட்டும்போது திருப்பி பார்த்தீங்கன்னா வட்டியோடு சேர்த்து கட்டுவாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி கட்டுறதுனால நம்ம வந்து ஒரு 20,000 ரூபாய், ஒரு 3 இயர்ஸ்க்கு வந்து ஒரு 30,000 ரூபாய் நம்ம சேவ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த 30,000 ரூபாய்க்கு வந்து ப்ளஸ் வட்டியோடு சேர்த்து நம்மளுக்கு வந்து காசு கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி நம்ம ஒரு 3 இயர்ஸ் இந்த மாதிரி 5 இயர்ஸ் வந்து சேர்த்து ஒரு சின்ன அமௌண்ட்டு தான் நம்ம வீட்டில் வந்து நாமளாக ஏதாச்சும் ஒரு சுயமாக வந்து ஏதாச்சும் நம்ம சம்பாதிக்கிற பணத்தை வச்சு நம்ம இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்தை வந்து நம்ம பண்ணிக்கலாம். இதே வந்து நீங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து லோன் கொடுப்பாங்க, 1 லேக் 2 லேக் அந்த மாதிரி லோன் எல்லாம் தருவாங்க. அந்த காசை வச்சு நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறது இல்லைனா வந்து நம்ம ஏதாச்சும் ஜுவல்ஸ் எடுக்கிறது, நகை எடுக்கிறது, இந்த மாதிரி ஏதாச்சும் அந்த மாதிரி விஷயத்த நம்ம பண்ணி மாதம் மாதம் வந்து கட்டிட்டு நம்ம வந்து கழிச்சிடலாம். இந்த மாதிரி பண்ணுறதால நிறைய பேர் வந்து இந்த மாதிரி எங்கள் ஊரில் வந்து நிறைய பேர் வந்து நகை எடுத்திருக்காங்க, நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாங்க, லேண்டு வாங்குறது அந்த மாதிரி, இல்லைனா மாடு வாங்கி பால் கறந்து அந்த மாதிரி பண்ணுறாங்களே அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயத்தில் வந்து இப்போ எல்லாருமே வந்து இது வில்லேஜ் கிராமப்புறங்களில் வந்து பார்த்திங்கன்னா மகளிர் சுய உதவிக்குழு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குரூப் வந்து நடத்தியிருக்காங்க. ஒரு ஊர்லேயே வந்து பார்த்திங்கன்னா 5-6 குரூப் வந்து வச்சுருக்காங்க. அதில் வந்து நிறைய பேர் வந்து நிறைய பெனிஃபிட்டாக இருக்காங்க. நான் வந்து இது வந்து சும்மா நான் வந்து ஒரு மாதத்துக்கு வந்து 1000 ரூபாய் அந்த மாதிரி சொல்லிட்டு நான் வந்து கட்டிட்டு வரேன். இது வந்து ஒரு சின்ன சேவிங்ஸாக வந்து நான் வந்து நினச்சிட்ருக்கேன். இதோட குரூப் பேர் சங்கத்தின் பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசந்தம், எங்களோட ஊர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெப்பாளம்பட்டி. என்னோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பிளேஸில் இருக்கும். அதனால் இது வந்து என்னோட பேர், இது வந்து என்னோட ஹஸ்பண்டோட பேர். நான் வந்து பார்த்தீங்கன்னா 2019 வந்து இது ஸ்டார்ட் பண்ணது. 2019 25 ஒவ்வொரு மாதமும் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் தான் நடக்கும். மற்ற மகளிர் மன்றத்திலலாம் பார்த்தீங்கன்னா 2 டைம், ஒரு மாதத்துக்கு வந்து 2 டைம் நடக்கும். ஒரு சில குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு டைம் தான் நடக்கும். இதில் வந்து நான் வந்து எவ்வளோ வேணாலும் நான் வந்து சேவ் பண்ணலாம். ஏன்னா வந்து ஒரு மாதத்துக்கு வந்து 500, ஒரே ஒரு கூட்டம் மட்டும்தான் நடக்கிறதுனால ஒரு மாதத்துக்கு வந்து 500 ரூபாய், இன்னொரு மாதத்துக்கு வந்து 800 ரூபாய், அதுக்கப்புறம் வந்து 1000 1000 1000 அந்த மாதிரி பண்ணிட்டு வந்தேன். அந்த மாதிரி வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து லாக்டவுன் அப்போ வந்து யாருமே வந்து வேண்டாம் மணி கட்ட வேணாம் அப்படின்னு சொன்னதுனால அந்த ஒரு மந்த் மட்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே கட்டாமல் விட்டாச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட சேவிங்ஸ் ஒவ்வொரு மாதமும் வந்து நம்ம கட்ட இது வந்து சேவிங்ஸ் அப்படியே நம்மளுக்கு ஏறிட்டே வரும். இப்போ லாஸ்ட்டாக வந்து நான் ஒரு 4-5 மந்த்தாக வந்து பார்த்தீங்கன்னா எழுதவே இல்லை. இது வந்து என்ன என்னோட வீட்டு பக்கத்தில் வந்து இருக்கிறவங்க தான் நடத்துறதுனால அது வந்து நான் வந்து அவங்க வந்து ஒரு புக் வச்சிருப்பாங்க, பெரிய புக் அதில் வந்து எழுதி வச்சிருப்பாங்க. அதை வந்து நான் வந்து மணி மட்டும் அப்படியே சேவ் பண்ணிகிட்டே வருவேன். இப்போ ஒரு 6-5 மந்த்தாக வந்து நான் எழுதவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 20,000 இருக்கும்னு நினைக்கிறேன் நான் என்னோட சேவிங்ஸ். நம்ம இந்த இப்போ வந்து 2 இயர்ஸ் ஆகுதா, இதோட 2 இயர்ஸ் ஆகுது, இன்னும் ஒரு 1 இயர் போச்சுன்னா நம்ம ஃபுல் அமௌண்ட் எடுத்துக்கலாம். அது எடுக்கும்போது நம்ம எவ்வளோ கட்டியிருக்கோமோ அதோட நம்ம ப்ளஸ் வட்டியோட நம்மளுக்கு சேர்த்து தருவாங்க. நான் வந்து என்னோட பேர்லையும் என்னோட மாமியோட பேர்லையும் 2 பேரில் வந்து 2 புக் நான் வந்து கட்டிட்டு வரேன். ஒன்றுத்தில் ஒவ்வொரு மாதத்தில் ஒன்றுத்தில் வந்து 500 ரூபாய், இன்னொன்றில் 500 ரூபாய் அந்த மாதிரி கட்டிட்டு வருவேன். இல்லை அப்படின்னா ஒன்றுத்தில் வந்து 1000, இன்னொன்றில் 1000 அந்த மாதிரி சும்மா சேவிங்ஸ் நம்ம வந்து ஏதாச்சும் ஒன்று வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரெண்டு ஒரே ஒரு குரூப்பில் வந்து ஒருத்தரே வந்து 2000 ரூபாய் 2000 ரூபாய் அந்த மாதிரி கட்டிட்டு வந்தால் கொஞ்சம் பேருக்கு வந்து பொறாமப்படுவாங்களே இவங்க மட்டும் 2000 ரூபாய் கட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நான் வந்து 2 புக்காக வந்து 2 பேர் போட்டு என்னோட மாமியாரோட பேர் ஒன்று என்னோட பேர் ஒன்று போட்டு
இப்போ வந்து இதில் 1000 rupees இதில் 1000 rupees அந்த மாதிரி நான் கட்டிட்டு வருவேன். இல்லைனா வந்து இதில் 500 இதில் 500 என்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்குதோ அந்த மாதிரி நான் வந்து கட்டிட்டு வருவேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன சேவிங்ஸு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சீட்டு போட்டு நம்ம சேவ் பண்ணலாங்க. சீட்டு போட்டு சேவ் பண்ணுறது வந்து ரொம்ப 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 பெனிஃபிட்டான ஒரு விஷயம். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா சுய மகளிர் சுய உதவி குழு அப்படின்னு சொன்னேன், அது வந்து அதுவும் ரொம்ப பெனிஃபிட் தான். நம்மளுக்கு வந்து எப்போ அவசரமாக இருந்தாலும் நம்ம மணி எடுத்துக்கலாம், நம்ம அந்த சேவ் பண்ணுற மணி அப்படியே இருக்கும். பட் அவங்க ஒவ்வொரு மாதமும் நம்ம சேவ் பண்ணுற காசு வந்து 20 பேருக்கு வந்து ஏதாச்சும் அர்ஜென்ட் அப்படின்னா வந்து பிரித்து தருவாங்க. ஏன்னா அந்த சங்க கடன் சொல்லுவாங்க இல்லைங்களா, கடன் தருவாங்க. அந்த மாதிரி கடன் தரும்போது நம்ம சேர்த்து கட்டுவோம், அதுவும் ரொம்ப பெனிஃபிட் தான். இப்போ ஏதாச்சும் ஒன்று நம்ம வாங்கணும், ஏதாவது கிஃப்ட் வாங்கணும், ஏதாச்சும் ஒன்று பண்ணணும், நம்ம ஏதாச்சும் ஒரு ஜுவல்ஸ் எடுக்கணும், அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து எடுத்துக்கலாம், அதுவும் ரொம்ப பெனிஃபிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 2 இயர்ஸ் இல்லைனா 1.5 இயர்ஸ் அந்த மாதிரி ஒரு கட்டுறது தான் வந்து பிச்சிட்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம எவ்வளோ தான் வந்து ஒரு 50,000, 60,000, 1 lakh நம்ம சேலரி வாங்கினாலுமே வந்து அந்தந்த மாதத்துக்கு வந்து அந்தந்த பட்ஜெட் வந்து கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளால் சேவ் பண்ணவே முடியாது. பட் நம்ம சீட்டு போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதம் வந்து நம்ம 7,000 கட்டணும் அப்படின்னா அந்த 7,000 நம்ம கட்டணுமே அப்படின்ற ஒரு பயத்தோடையே நம்ம வந்து நம்ம சேவ் பண்ண வச்சிடலாம். பட் நம்ம எதுவுமே நம்ம சீட்டு கட்டாமல் நம்ம சம்பாதிக்கிற காசு அப்படியே நம்ம சேவ் பண்ணோம் அப்படின்னு நினச்சோன்னா கண்டிப்பாக யாராலுமே சேவ் பண்ண முடியாது. அதனால தான் வந்து ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையான ஒரு பர்சன் கிட்ட வந்து நம்ம சீட்டு போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம மாதம் மாதம் இப்போ வந்து 7,000 ரூபாய் கட்டுறோம் அப்படின்னா அந்த கரெக்டாக 20,000 ரூபாய் கட்டணும் அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். அப்போ தான் வந்து நம்ம வந்து சேவ் பண்ண முடியும். அப்போ தான் வந்து ஒரு பயம் இருக்கும், நம்ம சேவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கண்டிப்பாக கட்டி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு பயம் இருக்கிறதுனால நம்ம கண்டிப்பாக சேவ் பண்ணிடுவோம். இப்போ வந்து இது வந்து பார்த்திங்கன்னா 2 lakhs சீட்டு. இது வந்து மொத்தமாக வந்து 30 சீட்டு நினைக்கிறேன். இது வந்து முழுசாக 30 சீட் வந்து நடக்கும். 30 சீட்டில் வந்து இப்போ தான் நாங்கள் ஸ்டார்டிங் வந்து இப்போ 6வது மாதம் தான் நாங்கள் இந்த சீட் வந்து போட்டிருக்கோம். ஒரு சீட் வந்து பார்த்திங்கன்னா 7,000 ரூபாய், அதாவது 2 lakh சீட்டு. இப்போ நம்ம வந்து இந்த 2 lakhs வந்து நம்ம ஒரு ஜுவல் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிசைட் பண்ணிட்டு சீட்டில் வந்து பார்த்திங்கன்னா 30 பேர் இருப்பாங்க, 30 மாதம் கட்டணும். பட் வந்து நம்ம கட்டி முடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 23 சீட் 24 சீட் வந்து நம்ம கட்ட வேண்டியதாக இருக்கும். மற்ற சீட்டெல்லாம் நம்ம கட்ட தேவையில்லை. இப்போ வந்து ஒவ்வொரு மாதமும் வந்து இப்போ வந்து 30 பேர் வந்து 7,000 கட்டுறாங்க அப்படின்னா 30 × 7 210,000 ரூபாய் வரும். 210,000 ரூபாய் வருதா? அந்த 210,000 ரூபாவை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ வந்து ஃபஸ்ட்டு மந்த்தே வந்து யாராவது ஒரு சீட் எடுத்துருவாங்க. அப்போ வந்து 150,000 ரூபாய், 125,000 ரூபாய் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு மாதம் நம்ம ஃபஸ்ட்டு மாதம் இப்போ தான் நம்ம சீட்டு போடுறோம் அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு மந்த்திலே வந்து யாராவது சீட் எடுத்துருவாங்க. அப்போ வந்து 125,000 ரூபாய் இல்லைனா 130,000 ரூபாய் வரும். மீதி அமௌண்ட் வந்து ஒரு 70,000 ரூபாய் 80,000 ரூபாய் வந்து அப்படியே வந்து வச்சுக்குவாங்க. மீதி வந்து அந்த அமௌண்ட்டை வந்து அப்படியே வச்சுக்குவாங்க. நெக்ஸ்ட் மந்த் வந்து திருப்பவும் 210,000 ரூபாய் சேரும். அந்த 210,000 ரூபாய் ப்ளஸ் ஒரு 80,000 ரூபாய் வந்து 290,000 3 லட்சரூபா பக்கம் வருமா. அப்போ வந்து இந்த மாதம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 2 சீட்டாக வந்து விடுவாங்க. அந்த 2 சீட்டாக விடும்போது அப்போ நம்மளுக்கு வந்து 2 கவுண்ட் வந்து அதிகமாகிடும். அப்போ வந்து நம்மளுக்கு ஒரு மந்த் வந்து நம்ம கட்டவே தேவையில்ல. அந்த மாதிரி எப்போலாம் வந்து 2 மாதம் வந்து 2 சீட் வந்து போதும் அப்போ வந்து நம்மளுக்கு ரொம்ப லாபமாக இருக்கும். அந்த ஒரு மாதம் வந்து நம்மளுக்கு வந்து அதாவது இது வந்து நான் சொன்னேன் 23 சீட் 24 சீட்டு தான் நம்ம கட்ட வேண்டியது வரும். இப்போ 30 சீட்டுனா 24 சீட்டு 20 சீட்டு அந்த மாதிரி தான் கட்ட வரும். அப்போ வந்து எப்படி இது மீனிங் அப்படின்னா இப்போ வந்து நம்ம ஒரு மாதத்துல வந்து 2 சீட் எடுக்கிறாங்க இல்லைங்களா, அந்த 2 சீட் எடுக்கும்போது நம்மளுக்கு ஒரு சீட் வந்து லாபம் அந்த மாதிரி இருக்கும். நம்ம டோட்டலாக வந்து 30 மாதம் கட்டணும் அப்படின்னா வந்து 23 மாதம் 24 மாதம் அந்த மாதிரி தான் கட்ட வேண்டியதாக இருக்கும். நாங்கள் வந்து நாங்கள் ரெண்டு பேருமே வேலைக்கு போயிட்டுருக்கும் போது இந்த மாதிரி தான் வந்து நாங்கள் சீட்டு போட்டு நாங்கள் வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி இந்த மாதிரி வந்து நாங்கள் ஒரு 4-5 சீட் வந்து போட்டு வச்சு அப்படி அந்த ஒரு இதில் தான் நம்ம சீட் எடுத்தோம். இப்போ வந்து நம்ம இது வந்து சீட் எடுக்கிறோம் அப்படின்னா இப்போ வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே போய்ட்டா நம்ம போய் கடன் கேட்குறோம் அப்படின்னா 1 லட்சரூபா கொடுங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. பட் நம்ம இந்த மாதிரி சீட் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம இப்போ ஃபஸ்ட்டு மந்த்திலே வந்து 150,000 ரூபாய் நம்மளுக்கு 125,000 ரூபாய் 130,000 ரூபாய் அந்த மாதிரி நம்மளுக்கு கொடுப்பாங்க. பட் நம்ம வந்து ஃபுல்லாக கட்டி முடிச்சுட்டு வரணும். இந்த மாதிரி ஒரு மெத்தடை வந்து யூஸ் பண்ணி நாங்கள் வீடு கட்டணும். இப்போ நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் பிளான்கெல்லாம் வந்து நாங்கள் இந்த மாதிரி தான் எப்பயுமே வந்து எங்கூர் சைடு எல்லாருமே வந்து சீட்டு போடுறது இல்லைனா வந்து இந்த மாதிரி சேவிங்ஸ் அப்படின்னாவே எல்லாருமே மேக்ஸிமம் வந்து சீட்டு போட்டு தான் வந்து சேவ் பண்ணுவாங்க. இதே மாதிரி நிறைய சீட்டு மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குது. நாங்கள் வந்து இந்த மாதிரி சீட்டு போடுவோம் இல்லைனா வந்து இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா தள்ளு சீட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது வந்து மொத்தம் வந்து 24 சீட்டு மொத்தம் 20 சீட்டு 24 சீட்டு அந்த மாதிரி எத்தனை மாதம் வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். நாங்கள் ஃபஸ்ட்டு கட்டியிருந்த சீட்டெல்லாம் ஃபஸ்ட்டு 20 மாதம் கட்டிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து 24 மாதம் இதில் வந்து பார்த்திங்கன்னா 24 பேர் இருப்பாங்க. ஃபஸ்ட் இது வந்து 1 லட்சரூபா சீட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா 1 lakh சீட்டு. ஃபஸ்ட்டு மந்த் வந்து பார்த்திங்கன்னா 3,000 ரூபாய் வரும். செகண்ட் மந்த்து வந்து பார்த்திங்கன்னா 3,100 ரூபாய் அந்த மாதிரி வரும். தேர்ட் மந்த் பார்த்திங்கன்னா 3,500 3,800 3,900 4,000 அந்த மாதிரி லாஸ்ட்டு வந்து முடியும்போது 5,000 ரூபாய் அந்த மாதிரி வரும். 5,000 ரூபாய் கிட்ட வரும். அந்த மாதிரி தள்ளு சீட்டு அப்படின்னா இது வந்து ஒவ்வொரு மாதமும் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி வரும். பட் வந்து இப்போ வந்து லாஸ்ட் சீட்டு 5,000 ரூபாய் அப்படின்னா இப்போ வந்து 1 லட்சரூபா சீட் அப்படின்னா இந்த 24 மாதமும் வந்து 5,000 ரூபாய் கட்டணும் அப்படின்றதான் ரூல்ஸு. பட் வந்து தள்ளு சீட்டு அப்படின்றதுனால இது வந்து ஒவ்வொரு மாதம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து 3,000 ரூபாயில் ஆரம்பித்து இல்லைனா 2,900 ரூபாய் அந்த மாதிரி ஆரம்பித்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி லாஸ்ட் சீட்டு வந்து 4,000
5000 ரூபாய், 4700 ரூபாய், 4900 ரூபாய் அந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். இந்த சீட் வந்து பார்த்திங்கன்னா தள்ளு சீட்டு அப்படின்னு சொல்லுவாங்க, இதுவும் வந்து கொஞ்சம் பெனிஃபிட்டு தான். இந்த மாதிரி நம்ம சீட்டு போட்டு வைக்கிறது மூலயமா வந்து நம்ம வந்து சீக்கிரமாக வந்து மணி சேவ் பண்ணலாம். நம்ம ஃபர்ஸ்ட் மந்த்லேயே கட்டினாலுமே ஃபர்ஸ்ட் மந்த்லேயே வந்து ஒரு 1 லட்சரூபாய் சீட்டுனா ஒரு 70,000, 60,000, 65,000 அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நம்ம லாஸ்ட்டாக வந்து முடிவு வரை நம்ம கட்டிட்டு வரணும். இப்போ நம்ம ஏதாச்சும் நம்ம பெரிய ஒரு பட்ஜெட் ஏதாச்சும் நம்ம ஒரு ஆசைப்படுறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு 10 பவுன் நகை எடுக்கிறோம், ஒரு 5 பவுன் நகை எடுக்கிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம மணியை வந்து ஒரு 2 சீட்டு போட்டு காசு எடுத்து நம்ம அதுக்கப்புறம் நம்ம ஏதாச்சும் ஒர்க் போகிறோம் அப்படின்னா, நம்ம லாஸ்ட் வரையும் கட்டிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த சீக்கிரமாக அந்த கடை முடிஞ்சிடும். நம்ம ஜுவல்ஸ் வாங்கின மாதிரி ஆயிரும். நான் ஜுவல்ஸ் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், மற்ற ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இதுவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இப்போ குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா, அந்த குழந்தைங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதாவது இப்போ வந்து நிறைய சேவிங்ஸ் இருக்குது, என்ன போஸ்ட் ஆஃபீஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கீம் இருக்குது, அதாவது செல்வ மகள் சேமிப்பு திட்டம், அது மட்டும் இல்லாமல் ஃபிக்ஸட் அமௌண்ட்டு, ஃபிக்ஸடாக வந்து ஒவ்வொரு மாதமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதம் வந்து 1000 ரூபாய் கட்டணும், இல்லை 500 ரூபாய் கட்டணும், 100 ரூபாய் 100 ரூபாய் அவர் கூட கட்டுறாங்களா, அந்த மாதிரி 100 ரூபாய் கூட மாதம் மாதம் கட்டிட்டு வரலாம். அது வந்து கட்டிட்டு நம்ம ஒரு 22 ஏஜ் இல்லைனா 20 ஏஜ் இல்லை 18 அந்த மாதிரி ஏஜ் வந்து ஃபிக்ஸட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அது வந்து குழந்தைங்களுக்கு வந்து நம்ம 18 வயசு வந்து அவங்களுக்கு படிப்புக்கு தேவையான காசு வந்து நம்ம எடுத்துக்கலாம். அந்த மாதிரி சேவ் பண்ணுறாங்க. இல்லைனா எல்ஐசி போட்டு வைக்கலாங்க. நான் வந்து அஸ்மிதாக்கு வந்து எல்ஐசி போட்டு வச்சுருக்கேன். அவள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் தான் 1 இயர் 1 வயசு இருக்கும், அந்த 1 வயசு அப்போ ஒரு 6 மந்த் இருக்கும்போதே நான் வந்து போட்டு விட்டேன் அவளுக்கு. அதாவது 6 மந்த்துக்கு ஒன்ஸ் வந்து 3500 ரூபாய் கட்டுற மாதிரி. அது வந்து பார்த்திங்கன்னா 22 இல்லை 20 ஏஜோ அது வந்து ஃபிக்ஸடாக பண்ணி வச்சுருக்கேன். 6 மந்த் ஒன்ஸ் வந்து 3500 ரூபாய் கட்டுற மாதிரி இந்த மாதிரி வந்து சேவிங்ஸ் பண்ணிட்டு வரேன். இந்த மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இப்போ 6 மந்த் அப்படின்றது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு அது தெரியாமல் போயிடும், 3500 ரூபாய் கட்டணும் அப்படின்றது வந்து நம்ம வந்து தெரியாமல் போயிடும் அப்படின்றதுனால நம்ம வந்து அந்த மாதிரி ஒன்று பண்ணிக்கலாம். இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன விஷயத்தை வந்து பண்ணுறது மூலிமா வந்து நம்ம வந்து நம்மளோட அச்சீவ் வந்து நம்ம நோக்கி போயிட்டே இருக்கலாம், நம்ம சேவ் பண்ணலாம். பொண்ணுங்க தான் எப்பயுமே வந்து நல்ல வந்து சிக்கனமாக சேமிப்பு பண்ண முடியும். கண்டிப்பாக நீங்களும் இதை பார்த்து கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். சேவிங்ஸை பற்றி பேசணும்னா நான் நிறைய பேசிகிட்டே போவேன், ஏன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். கண்டிப்பாக வந்து வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு விஷயத்தை வந்து கண்டிப்பாக அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து என்னோடய வீடியோவை பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.